ஐபிஎல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீம் யாரு ப்ரோ? ஆர்சிபி ப்ரோ. சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவேன். சிஎஸ்கே தான். இதோ மஞ்சள் கலர் சின்ன போட்டுருக்காங்க கண்ணு எதிர்க்க. சிஎஸ்கே தான் எப்பயும். ஈசாலா கப் நம்மதே ப்ரோ. எம்ஐ சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான் ப்ரோ. மேட்சே பார்க்க மாட்டேன் இவனுக்காக மட்டும். சிஎஸ்கே மேட்ச் நான் மட்டும்தான் பார்ப்பனே தவிர மற்றபடி எனக்கு எந்த டீம்லையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் டோனிக்காக மட்டும்தான் பார்ப்பேன் நான். ரவீந்திராவும் அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜும் அடிச்சாங்க. சிஎஸ்கே ஜெயிக்கணும். இந்த டைம் ஆர்சிபி வர வாய்ப்பு இருக்கு. கோலிக்காக எதனா பார்த்து எதனா பண்ணா பரவாயில்ல. அவரும் ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறாரு. எதனா பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேனா அவங்க ஜாலியா என்ன ஆனாலும் கூலா ஜாலியா விளையாடுவாங்க. தோனியும் சரி ஜடேஜாவும் சரி. எந்த டீம் ப்ரோ டாப் 2 வரும்னு நினைக்கிறீங்க? டாப் 2 இந்த டைம் மேபி நம்ம டீம் வரும் ப்ரோ கண்டிப்பா. அது நம்பிக்கை இருக்கு நம்மளுக்கு. இன்னொரு டீம் மேபி சிஎஸ்கே வரலாம், எம்ஏ இருக்கலாம், அது யாரா இருக்கலாம். ஆப்போனன்ட் ரெண்டு டீம் ஃபைனல் நம்ம நம்மளா இருக்கணும் இருக்கணும் நம்பிக்கை. சிஎஸ்கே ஆர்சிபி ரெண்டுல எந்த டீம் வச்சாலும் எங்களுக்கு ஓகே தான். சிஎஸ்கே பெங்களூர். சிஎஸ்கே ஆர்சிபி. ஆர்சிபி உமன்ஸ் இப்பதான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும் ப்ரோ. குஜராத் சிஎஸ்கே எப்பயுமே சிஎஸ்கே ஃபைனல் வர வந்துதான் ஆகணும். ஃபைனல் வராங்களா இல்ல செமிஃபைனல் காலடி நம்ம தான் முத முத வைப்போம். வருஷம் வருஷம் வைப்போம். 9 டைம் செமிஃபைனல் வந்துடும். 4 டைம் வந்து போயிருக்கோம். 5 டைம் கப் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் உண்மையானே தெரியல ப்ரோ. செக் பேசணும்னு பேசுறான் ப்ரோ. மச்சான் செக் பண்ணி பாரு மச்சான். பேசணும்னு பேசுறான் ப்ரோ. இன்னி தான் பார்த்தேன் மச்சான். 9 டைம் நானே என்னால பொறுக்க முடியல. என்னெல்லாம் பேசுறான்னு தெரியல. நானும் பாத்துக்கிறேன். ஏய் இறா நான் உனக்கு சத்தியமா ப்ரோ உனக்கு ஒண்ணுமே தெரியாது ப்ரோ. சும்மா ஒரு ஆளு நீங்க பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சிஎஸ்கே ஆர்எம்ஐ வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவேன். என் பையன் வந்து ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுவான் கோலிக்காக. எங்க வீட்டில் எங்க வீட்டம்மா எங்க ஒய்ஃப் என் பொண்ணு நான் 3 பேரும் வந்து சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு ஒரு ஸ்டேடியத்தில் எப்படி ஒரு ஆரவாரத்தோட இருக்குமோ அது மாதிரி பார்ப்போம் நாங்கள் வீட்டில். தோனி ரிட்டையர் ஆயிட்டாரு. ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறாரு. இந்த வருஷம் தான் லாஸ்ட் இயர். எந்த அளவுக்குலாம் வீட்டில் ஃபன் நடக்கும்? கடைசி வருஷமா தெரியல. எப்பயுமே ஆடணும்னு நினைக்கிறேன். தலை எப்பயுமே என் கூட இருக்கணும். என் கூட சென்னையில் எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் போனாக்கா மனசு கஷ்டமாயிடும். அதான் ஒரு விஷயம். தோனியோட லாஸ்ட் சீசனா என்னன்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கும். எனர்ஜியா தான் இருக்கு. தோனி வேற லாஸ்ட் ஐபிஎல் இன்னும் விளையாடணும் ஆசையா இருக்கு. போன தடவை கப் ஜெயிச்சா இந்த தடவை ஜெயிக்கணும். தோனிக்காக ஜெயிக்கணும். ரொம்ப டஃபா லாஸ்ட் ஃபைனல் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜிங்கா இருந்து வாழ்வா சாவான்ற போது அது ஒரு வின்னிங் ஆனது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வருஷம் எந்த டீம் ஐபிஎல் கப் வின் பண்ணணும்னு உங்களோட ஆசை? மும்பை தான். ஆனா சிஎஸ்கே லைட் சப்போர்ட். ரெண்டு பேர் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். தோனி வந்து எங்க அப்பா விட எனக்கு தோனியை தான் ரொம்ப பிடிக்கும். சிஎஸ்கே தான் நாங்க விரும்புறோம். சிஎஸ்கே தான் அடிக்கும். அது வாய்ப்பு வேற யாரும் வாய்ப்பு இல்ல. சிஎஸ்கே தான் இந்த வாட்டி. நீங்க வேணா பாருங்க. சிஎஸ்கே தான். சும்மா சிஎஸ்கே தான் அடிக்கும். ஈசாலா கப் நம்மதே ப்ரோ. நீங்க கவலைப்படாதீங்க. ஏய் அப்படியே சொல்லிருங்கடா. ஈசாலா கப் உன்ன எப்ப 2008 வந்தது ஐபிஎல் உன்ன அப்படியே தான் ஈசாலா கப் நம்மதே தான் சொல்லிருப்பீங்க. கடைசி வரைக்கும் உமன்ஸ் டீம் ஜெயிச்சுப்பா. நெக்ஸ்ட் மென்ஸ் டீம் ஜெயிக்கும் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஈசாலா கப் நம்மதே அவ்வளவுதான். பாப்போம். 2024 நம்மளுது. நம்பிக்கையோட இறங்குவோம். எல்லா வருஷமும் இறங்குவோம். இந்த வருஷமும் அதோட இறங்குவோம். 100%.